மணக்கும் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு தென்றல். வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரு அஞ்சு வில்லன்களை சரி செய்யணும். இந்த அஞ்சு வில்லன்களை சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேறிடுவோம். முதல் வில்லன் யார் தெரியுமா? மாற்றம். மாற்றம் அப்படின்னா மாறுவதற்கு நீங்கள் எப்போதுமே தயாராக இருக்கணும். நிறைய பேர் மாறுவதற்கு தயாராக இருக்கிறது இல்லை. நிறைய சினிமா டைரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்தில் பெரிய ஒரு ஜாம்பவான் சிங்கமாக இருந்திருப்பாங்க. அவங்களால் இந்த நாட்களில் வெற்றி பெற முடியுமான்னா முடியலை. ஏன்னா அந்த டைரக்ஷனில் அப்டேட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. சினிமா நடிகர்கள் சில பேரை பாருங்களேன், அன்றைக்கும் ஸ்டாராக இருப்பாங்க, இன்றைக்கும் ஸ்டாராக இருப்பாங்க, எந்த காலத்துலேயும் ஸ்டாராக இருப்பாங்க. 40-50 வருஷமாக ஃபீல்டில் அசைக்க முடியாத நபராக இருப்பாங்க. எல்லா தொழில்நுட்பங்களுக்கும் தன்னை தகுதிப்படுத்திக்குவாங்க. எல்லா இளம் கதாநாயகர்களுக்கு ஈக்குவலாகவும் தன்னுடைய நடன அசைவுகளையும் தன்னுடைய நடிப்பையும் மெருகேற்றிருப்பாங்க. அவங்களால் மட்டும்தான் எந்த காலத்துலேயும் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும். பல ஸ்டார்ஸ் அது போல் இருக்கிறாங்க. அந்த ஸ்டார்களோட காலத்தில் இருந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாட்டாங்க, காணாமல் இருப்பாங்க. 70 வயதில் கூட ஹீரோவாக நடிக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்படின்னா திருமணத்திற்கு பிறகும், பெண்கள்னாவே திருமணத்துக்கு பிறகு ஹீரோ நடிக்க வைக்க மாட்டாங்க, ஆனால் சில பெண்கள் திருமணத்திற்கு பிறகும் ஹீரோயினாக நடிப்பாங்க, அந்த படம் மிகுந்த வெற்றியாகும். அப்போ அவங்கெல்லாம் எதுக்கு தயாராக இருக்கிறாங்க? மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ அப்டேட்டு, தன்னுடைய தொழில் முறைகளில் தன்னுடைய அணுகுமுறைகளில் புதிய புதிய மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, பேனாவை எடுத்து பேப்பரில் எழுதி கணக்கு வச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் ஆகிப்போச்சு. ஒயர் கனெக்ஷன் வந்து இப்போ ஒயர்லெஸ் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஒயர்லெஸ் கனெக்ஷனுக்கு வேர்ல்டு போயிட்டுருக்கும் பொழுது, 2G, 3G, 4G, 5G போயிட்டுருக்கும்போது, அப்போ நீங்கள் என்ன ஆகணும், நீங்களும் இந்த காலத்தோடு சேர்ந்து அப்டேட் ஆகணும். உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் முன் வரும்பொழுது தான் மிகச்சிறந்த சக்ஸஸ் கிடைக்கும். மாற்றம் அப்படிங்கிற வில்லனை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல் கட்டியிருப்பீங்க, இப்போ இந்த காலத்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹோட்டலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், மாற்றித்தான் தீர வேண்டும். ரெண்டாவதாக ஒரு வில்லன் இருக்கார். அவர் யார் அப்படின்னா தோல்வி அப்படிங்கிற ஒரு வில்லன். நீங்கள் என்ன நிகழ்வுகளை நடத்தினாலும், என்ன பிரமாதமான ஐடியாக்களை புகுத்தினாலும், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தோல்வி வந்துடும். தோல்வி வந்தோன்னு துவண்டு போய் உட்காந்துடக்கூடாது. எங்கே தோற்று நின்னீங்களோ அங்கேருந்து உங்கள் ப்ராசஸை திரும்ப ஆரம்பிக்கணும். அதுதானே வெற்றிக்கு வழி. வாழ்க்கையில் வெற்றி ஆகணும்னா தோக்குறது இயல்பு தானே. தோற்றோன்னு அமைதியாக உட்காரக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிங்க, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. அந்த தோல்வி ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்றை தப்பாக செஞ்சிட்டிங்க, அந்த தவறாக செஞ்சிங்கல்ல, அதை சரி பண்ணால் தோல்வியிலும் தப்பிச்சுக்கலாம்ல, மீண்டும் ஆரம்பிக்கணும். தோல்விங்கிற வில்லன் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க, யாரும் பார்க்காமலாம் இருக்க முடியாது. வெற்றியாளர்களினுடைய வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது மட்டும்தான் வெளியில் சொல்லுவாங்க, மற்ற சொல்ல மாட்டாங்க. அவங்களும் 1000 தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. வெற்றி அடைந்ததற்கு பிறகும் சில தோல்விகள் வரும். சச்சின் டெண்டுல்கர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதற்கு பிறகு ஒரு தோத்ததே கிடையாதா? எத்தனை தடவை தோற்றுருக்காரு? எத்தனையோ அரசியல்வாதிகள் தோல்வி செஞ்சதே இல்லையா, தோற்றுருக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், தோல்வி என்பது உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். தோல்வியோட உங்களோட லைஃபே முடிஞ்சிடக்கூடாது. தோல்விங்கிற ஒரு வில்லன் உங்களுக்கு இருக்கிறார், அந்த வில்லனை நீங்கள் ஜெயிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இன்னொரு வில்லன் இருக்கார், மூணாவதாக ஒரு வில்லன், பிரச்சனைகள். எந்த நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே பிரச்சனையை கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களே பிரச்சனையை கொடுப்பாங்க, உங்களுக்கு நீங்களே கூட பிரச்சனையாக ஆவீங்க. நீங்கள் ஏற்கனவே செஞ்ச ஒரு செயல் கூட இன்றைக்கி பிரச்சனையாக வந்து முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும், அது எப்படி வராமல் இருக்கும்? இங்கே பாருங்கள், நீங்கள் நேராக நடமாடி போகிறீங்க, நடந்து போகும்பொழுது வாகனங்கள் வருது, உங்களுக்கு எதிர்நோக்கி வருது. வாகனம் வர்றதை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. இப்போது நீங்கள் நேராக போகிறீங்க, வாகனமும் உங்களை நோக்கி நேராக வருது, உங்களை அடிக்கிறது போல் வருது, உங்கள் மேலே மோதுவது போல் வருது வாகனம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? விலகிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு பிரச்சனை என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை உங்களை எதிர்நோக்கி வரும்பொழுது நீங்கள் தான் என்ன பண்ணணும்? பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்.
வாகனம் வர்றது தடுக்க முடியாது, அதே போல் பிரச்சனை வர்றது தடுக்க முடியாது. பந்த பிரச்சனையிலேருந்து விலகணும், பந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். அதனால் பிரச்சனைக்கு அச்சப்படக்கூடாது. பிரச்சனைங்கிற வில்லன் தினசரி வந்துட்டு தான் இருப்பார். அமைதியாக நீங்கள் நல்ல ஒரு வியாபார ஸ்தலம் அமைச்சிருப்பீங்க, 17,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர்கிட்ட கொள்முதல் செய்யணும்ல, அப்படி கொள்முதல் புதுசாகிட்டே கொள்முதல் பண்ணிங்க. 640 ரூபா கொடுத்து ஒரு ஷர்ட் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். அவர் என்ன செய்கிறாரு, சாயம் போச்சுன்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து உங்களை ரிட்டர்ன் பண்ணுறாரு. இப்போ இந்த ஒரே ஒரு நபர் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்ததுனால உங்கள் 17,500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு எத்தனையோ பேர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சுருக்கிறீங்களே, அவ்வளவும் மற்ற ரகமான துணின்னு மாறிடுமா? மாறாது. இது ஒரு பிரச்சனை, அதை எடுக்கணும், அதை டேக் பண்ணணும், நீங்கள் அதை டீல் பண்ணணும், அந்த பிரச்சனைக்குள்ளே இறங்கணும், பிரச்சனையை சரி செய்யணும். அதன் பிறகு அவர் என்ன சொன்னால் நீ சமாதானமாவாரோ அதெல்லாம் அவருக்கு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு நல்ல சட்டையை கொடுத்து அனுப்பணும். ஒரே ஒரு சண்டை கடைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதனால் நீங்கள் உடனே கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா? ஒரு 4 பணியாளர் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு இல்லீகல் அஃபென்ஸில் மாட்டிக்கிட்டாங்க, உங்கள் கடையில் வேலை பார்த்தவங்க, உடனே அதனால் நீங்கள் வந்து உங்கள் கடையை தப்புன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். நல்ல லாரி வச்சுருந்தாருங்க ஒருத்தர், நம்ம ஃபாலோவர் ஒருத்தர், குபேரயோகம் வகுப்புக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு போனார். அவர் லாரி வச்சுருந்தார். அப்போ அந்த லாரியில் ஓட்டிகிட்டு போன ஒரு டிரைவர் என்ன பண்ணிட்டார், திருச்சி பக்கம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆன உடனே முதலாளி இவர் தானே, இவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. டிரைவர்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, டிரைவரினுடைய முழு முகவரி தெரியலை, இதெல்லாம் எதுவுமே தெரியலன்னொன்னே. இப்போ டிரைவரை தான் அவங்க கைது செய்யணும், ஆனால் டிரைவர்கிட்ட எந்த விதமான ஒரு தகவலும் இல்லைங்கிறதுனால லைசன்ஸே இல்லாமல் எதுக்கு ஒருத்தட்ட வண்டியை கொடுத்தீங்கன்னு இவரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், பிரச்சனைக்கு நேரடியாக அந்த முதலாளி காரணம் இல்லை, ஆனாலும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது எப்படி, தப்பிப்பது எப்படி, இனிமேல் அந்த பிரச்சனை வராமல் இருப்பது எப்படின்னு தான் யோசிக்கணும் அந்த நேரத்தில். அதுக்காக இருக்கிற எல்லாரையும் விற்றுட்டு இனிமேல் எனக்கு டிரான்ஸ்போர்ட்டு டிபார்ட்மெண்ட்டு வேண்டாம், டிரான்ஸ்போர்ட்டு நான் அந்த தொழிலில் ஈடுபட மாட்டேன்னு சொன்னால் அது புதுச்சாரித்தனமா? கிடையாது. இல்லை, பிரச்சனைங்கிற ஒரு வில்லன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பார். அந்த வில்லனை நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். பிரச்சனைங்கிற வில்லனை நீங்கள் ஈஸியாக சாச்சிடலாம், ரொம்ப பிரமாதம் சாச்சிடலாம். 4வதாக ஒரு வில்லன் இருக்கார், அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஊக்கமின்மை. ஊக்கமின்மைங்கிற ஒரு வில்லனை தூக்கணும். மொத்தம் நமக்கு 5 பேர் இருக்காங்க வில்லன்கள், இதில் 4வதாக ஒரு வில்லன் இருக்கார், அவர் தான் ஊக்கமின்மை. ஊக்கமின்மைன்னா என்ன தெரியுமா? மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன். யாரும் உங்களுக்கு நம்பிக்கை சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு நம்பிக்கை சொல்லிக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு தோளில் தட்டி கொடுக்கணும், நீங்கள் தான் முன்னேறணும், எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு துன்பம் வரக்கூடிய வேலைகளில் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுப்பவராக யார் இருப்பார் என்றால் அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. உட்காந்து சாஞ்சு அழுகிறதுக்கு தேம்பி தேம்பி அழுத்துக்கு ஒரு தோல் இருக்குன்னா அந்த தோலில் சாஞ்சு கிடந்து அப்போ தான் அழுதுகிட்டே இருப்பீங்க. அந்த தோல் இல்லைன்னா தான் திரும்பி பார்த்து நீங்கள் எந்திரிச்சு அப்படி நிற்பீங்க. ஊக்கமின்மைங்கிற வில்லன் ஒருத்தர் இருக்கார், அந்த வில்லன்லேருந்து நீங்கள் தப்பிச்சு அந்த வில்லனை நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் பிரமாதமாக உருவாகி வரணும். நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் குறைவாக இருக்குது, என்னால் முடியுமா, என்னால் இது முடியுமா, இப்படிலாம் கேட்குறீங்க. எல்லாராலையும் எல்லாமே முடியும். ஒரு பொண்ணு கருப்பு இனத்தினுடைய ஒரு அந்த இனம் பார்த்துருக்கீங்கல்ல, கருப்பு இனம்னு சொல்லி நம்மலாம் தகவல்கள் கேட்கப்படுறோம். அந்த கருப்பு இனத்தினுடைய மிக முக்கியமாக படித்து உருவான ஒரு பெண், சின்ன பொண்ணு, சிறுமி, சாலையோரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கருப்பினத்திலே கொஞ்சம் முன்னுக்கு வந்த முன்னேறிய நல்ல படித்த பெண் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பலூன் வியாபாரி வியாபாரம் பண்ணுறாரு, யாருமே பலூனை தெரியும் பார்க்கல. உடனே இந்த பலூன் எடுத்தார், ஈலியம் காற்றை உள்ளே அடைச்சார், ரொம்ப உயரமாக பறக்க வச்சார். ரொம்ப உயரமாக பறக்க வச்சோன்னே எல்லோரும் என்ன பண்ணாங்க, வானத்தை நோக்கி பார்த்தாங்க, இன்னும் இவ்வளோ உயரமாக பறக்குது. அங்கே விளாண்டுக்கிட்டு இருந்த மற்ற சிறுவர்கள் என்ன செஞ்சாங்க, எனக்கு அந்த பலூன் வேணும், எனக்கு அந்த பலூன் வேணும்னு சொல்லி எல்லோரும் போய் பார்க்குறதுக்காக போனாங்க. அப்போ எல்லோரும் பலூன் வாங்கிட்டாங்க, கலர் கலராக பலூன் பறக்க விட்டார். ஆஹா, என்ன பிரமாதமான பலூன் அப்படின்னு எல்லோரும் போய் பார்த்து அது வாங்கிட்டாங்க. இந்த கருப்பு இன சிறுமி பார்த்துக்கிட்டே இருந்த பொண்ணு நேராக அவர் பக்கத்தில் போய், நீங்கள் எல்லா கலர்லேயும் பலூன் பறக்க வைக்கிறீங்க, ரொம்ப உயரமாக பறக்குது, எனக்கு கலரு கருப்பு, இந்த இடத்துல கருப்பு கலரில் ஒரு பலூன் கூட பறக்கலை,
கருப்பு கலர் பலூன் பறக்குமா அப்படின்னு இந்த சிறுமி கேட்டோன்னு அவர் சொன்னார், கருப்பு கலரில் உள்ள பலூன் பறக்குமா, எந்த பலூனாக இருந்தாலும் பறக்கும், நம்ம காற்று அடைச்சோன்னா அந்த கலரில் உள்ள பலூன் தாராளமாக பறக்கும் அப்படின்னாரு. ஒரு கருப்பு கலர் பலூனை எடுத்து அது உள்ள ஈலியம் காற்று அடைச்சி அந்த பொண்ணோட கண்ணு முன்னவே பறக்க விட்டார். அப்போ அந்த பொண்ணுக்கு ஊக்கம் வந்துச்சு, புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஊக்கம் வரணும்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், ஊக்கம் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வந்துடாது. ஊக்கம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, உங்களுடைய எண்ணம் மனதில் என்ன இருக்கிறதோ ஈலியம் காற்றை அடைத்தது போல் உங்களுடைய மனதில் வெறும் பாசிட்டிவாக அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஊக்கம் வந்துடும். காற்று அடைச்சா பலூன் பறக்குது, அதே மாதிரி தான் நீங்களும் உயரத்துக்கு போக முடியும். என்ன அடைக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸை அடைக்கணும், அப்போ தான் நீங்கள் வர முடியும். அஞ்சாவதாக ஒரு வில்லன் இருக்கார், அவரை நீங்கள் தூக்குனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அவர் தான் பயம், பயம்ங்கிற வில்லன். நிறைய பேர் எனக்கு பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இங்கே பாருங்கள், பயமே இல்லைன்னா சொல்லக்கூடாது, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஆமாம், பயம் இல்லைன்னா சொல்லக்கூடாது, பயம் இருக்குன்னு முதல்ல ஒத்துக்குங்க. சில பயம்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, ஆமாங்க எனக்கு பயம் இருக்குது, முதல்ல ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு ஆமாம் நமக்கு பயம் இருக்குது, பயம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டா தான் எப்படி பயத்துலேருந்து மீறி வரலாம் அப்படின்னா யோசிக்க முடியும். நீங்கள் எனக்கு பயமே இல்லை பயம் இல்லை நடிச்சிங்கன்னா எதுக்கு நடிக்கிறீங்க, நடிக்கக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு பயம் இல்லைன்னா ஓகே, நீங்கள் சூப்பர் ஆசீர்வாதம். உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை முதல்ல ஒத்துக்கணும், சரண்டர் ஆகணும் பயத்துக்கிட்ட. எனக்கு பயம் இருக்குது, ஏன் நமக்கு பயம் இருந்துச்சு, என்ன காரணத்தினால வருது அப்படின்னு ஆராயணும். ஆராய்ச்சி செஞ்சு அதன் பிறகு பயத்திலிருந்து வெளியில் வரணும். நீங்கள் பயத்தை ஒத்துக்காததுனால தான் இன்னும் பயம் உங்ககிட்டே இருக்குது. முதல்ல நடிக்காமல் பயத்தை ஒத்துக்கங்க. இந்த அஞ்சு வில்லனையும் நீங்கள் சரி பண்ணணும். சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கும். நீங்களும் உயரமாவீங்க, கூட இருக்கிறாங்கள்ல அவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு ஓடுவீங்க, எல்லாருக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பீங்க. அந்தளவுக்கு உங்களால் வாழ முடியும், மிக நிம்மதியான வாழ்க்கையை பிறருக்கு உருவாக்க முடியும். நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், நிறைய தர்மம் பண்ணுங்கள், உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யுங்க, எல்லாரையும் வாழ்த்துங்க, நட்புகளை மட்டுமே பாராட்டுங்க, நன்மைகளை மட்டுமே பேசி பேசி செயல்படுத்துங்க, நல்லா இருக்கலாம். நீங்கள் நேரடியான ஒரு நிகழ்ச்சி நடக்குது, மனம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது, குபேர யோகம்னு ஒரு நிகழ்ச்சி, இலவச நிகழ்ச்சி. உங்கள் ஊருக்கு தேவை அப்படின்னா ஃபோன் பண்ணுங்கள், கூப்பிடுங்க, நேரடி பயிற்சி கொடுக்க முடியும். ஒன் டே ப்ரோக்ராம் ஆயுசு நூறுங்கிற நிகழ்ச்சி, உடல் கழிவுகளை நீக்கி மனக்கழிவுகளை நீக்கி நாலு நாள் அஞ்சு நாள் மூணு நாள்னு தங்கியிருந்திருக்கக்கூடிய பயிற்சி. மாதம் ஒரு முறை எல்லா நாடுகளையும் பயிற்சி நடக்குது, என்னுடைய நேரடி அனுபவ நிகழ்ச்சி அது. வாங்க, எல்லா வியாதியும் குணமாகும், மனப்பிரச்சனை குணமாகும். மைண்டு மாடிஃபிகேஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நேரடியாக வாங்க, வந்து கலந்துக்கங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருக்கணும், நீங்கள் மிகச்சிறப்பானதொரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள்.